அஸ்ஸலாம் வலைக்கும், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் மண்ணடி. இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சாறு எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் டேஸ்ட் ஆஃப் மண்ணடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை சாறு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே அதில் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் ஒரு பாதி அளவு முருகினா போதும். இதுக்கு ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக முருகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நான் இதில் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன். கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை எடுத்து அதை நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் முதல் பாலை தனியாகவும் இது ரெண்டாவது பாலை தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லா திக்காக இருக்கும். இதுக்கு அடுத்து இது ரெண்டாவது பாலை நான் இது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரெண்டாவது பாலை சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் பாலையும் இந்த கீரை நல்லா வேகணும். ஒரு 5-10 நிமிஷம் வேகட்டும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த கீரையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நீ பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு 10 பல் பூண்டும் 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். 10 பல் பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன். கீரை வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முதல் தேங்காய் பால், திக்கு தேங்காய் பாலை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பூண்டையும் மிளகுத்தூளையும் இதோடு சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வைங்க, இது கொதிக்க தேவை கிடையாது. அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட கீரை சாறு ரெடி. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கீரை சாறு. உடம்புக்கும் ரொம்ப சத்து. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் ஆஃப் மண்ணடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.